गुड ईवनिंग स्टूडेंट्स प्राक्टिकल एक्साम एप्डी पड़नों अभी ना डेमो काटे उम्मीद को प्रोग्राम लिस्ट 1, 2, 4 and 10 इन नालु प्रॉब्लम्स वो एप्डी पड़ेद पाकल 10th प्रोग्राम आलरे वो ना रेकॉर्डिंग लिंक पड़ेद कॉलेज पोर्टल ஸோ அது வந்து கோடிங் கிடையாது அந்த ப்ரோக்ராமுக்கு ஜஸ்ட் வந்து லிங்க் பட்டனை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பேஜாக வந்து ஆட் பண்ணுவோம் அதுதான் ஸோ அந்த இதை வந்து நீங்கள் டெமோவை வந்து பார்த்தீங்கனாலே புரியும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க இப்போது மற்ற அந்த மூணு ப்ரோக்ராம்ஸ் 1, 2, 4 எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டம் ஆன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ 2005 அப்படின்னு இருக்கும் அதில் இந்த மாதிரி சிம்பிள் இந்த கலராக இருக்குது இல்லையா அந்த சிம்பிள் இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் ஓப்பன் பண்ணவுடனே இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் இந்த ஓப்பன் ஆகிற விண்டோவில் இப்போது நம்ம அந்த 10th ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணுறது காலேஜ் போர்ட்டல் அது வந்து வெப்சைட் ஸோ ஃபைலில் போய் நியூவில் போய் வெப்சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம அந்த இதில் வந்து நம்மளுடைய டிசைனிங் எல்லாம் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம் ஓகேயா பட் இந்த 3 ப்ரோக்ராம்ஸ் வந்து 1, 2 and 4 வந்து vb.net ப்ரோக்ராம் அது வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது ஃபைலில் போய் நியூவில் போய் ப்ராஜெக்ட் இதை கிளிக் பண்ணணும் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன லாங்குவேஜில் நம்ம கோடிங் எழுத போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த இது கேட்கும் ஸோ நம்ம வந்து vb.net ஸோ விஷுவல் பேசிக் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம் விண்டோஸ் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துடணும் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் ஸோ இதுதான் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டூல் பாக்ஸ் டிசைனிங் பார்ட் இது வந்து சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் இது வந்து ப்ராப்பர்ட்டி விண்டோ ஸோ இந்த ஃபார்மில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 4th ப்ரோக்ராம் உங்களுக்கு டிசைன் பண்ணுறேன் 4th ப்ரோக்ராம் வந்து கரண்ட் சிஸ்டமோட டேட் அண்ட் டைம் அதாவது சிஸ்டமுடைய கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து டிஸ்பிளே பண்ணுறது அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுனா நமக்கு வந்து ஒரு பாக்ஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லி வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டூல் ஃபஸ்ட்டு பட்டன் நீங்கள் பாருங்கள் இந்த டூல் பாக்ஸில் பட்டன் இருக்குது ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணுறேன் இந்த பட்டன் வந்துடுச்சு ஸோ பட்டன் அடுத்து ஒரு லேபிள் பாக்ஸ் லேபிள் பாக்ஸ் எதுக்கு வைக்கிறேன்னா அதில் தான் வந்து நம்மளுடைய டேட் அண்ட் டைமை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக லேபிள் பாக்ஸ் ஸோ ஒரு பட்டன் ஒரு லேபிள் இது நான் ரெண்டையும் வச்சுட்டேன் ஓகேயா ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த பட்டனுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் டெக்ஸ்ட்டு அதுக்கு ப்ராப்பர்ட்டி விண்டோவில் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது இல்லையா இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நான் வந்து மாற்றுறேன் என்னது டேட் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் இதோடைய ஸ்டைல்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபாண்ட்டு கலரு பேக்ரவுண்ட் கலரு இந்த மாதிரி இது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் போல்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸ் பெருசாக கொடுக்குறேன் ஸோ ஓகே இப்போ பாருங்கள் இங்கே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நான் டிஸ்பிளே பண்ணுறேன் என்னோடய ஃபாண்ட் சைஸை நான் மாற்றிட்டேன் ஸோ இந்த லேபிள் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ லேபிள்னு இருக்குது இதில் தான் அந்த டேட் அண்ட் டைம் டிஸ்பிளே ஆகும் ஸோ லேபிள் அப்படிங்கிற இடத்துல எதுவுமே எனக்கு வேணாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் டெக்ஸ்ட்டில் போய்
இந்த லேபிள் ஒன்றுன்னு இருக்கிறத நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ லேபிள் பாக்ஸ் அங்கே இருக்குது, பட் நம்ம டெக்ஸ்ட் எதுவுமே வைக்கல. ஓகேயா? ஸோ இப்போ இது முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், ப்ரோக்ராம் இதை கிளிக் பண்ணுனா எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும் என்னது டேட் அண்ட் டைம். ஸோ இந்த பட்டனில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுறோம். பண்ணோடனே இந்த கோடிங் பார்ட்டுக்கு போயிருக்கும். ஸோ இந்த கோடிங் பார்ட்டில் தான் நம்ம வந்து கோடிங் எழுத போகிறோம். எங்கள் பட்டனை கிளிக் பண்ணுனா என்ன நடக்கணும், என்ன நடக்கணும், லேபிள் பாக்ஸில் எனக்கு டேட் அண்ட் டைம் வரணும். ஸோ லேபிள் ஒன் டாட் டெக்ஸ்ட்டு, சரியா? லேபிள் ஒன் டாட் டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு நவ் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மட்டும் நம்ம கிளிக் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா இன்ஹெரிட் சிஸ்டம் வெப், அதாவது சிஸ்டமுடைய இதை வந்து இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ இன்ஹெரிட்ஸ் சிஸ்டம் டாட் வெப். வெப் டாட் page. ஸோ இது வந்து, ஸோ இப்போ வந்து நம்ம லேபிள் ஒன் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நவ் அப்படின்னு கோடிங் டைப் பண்ணியாச்சு. அடித்ததுக்கப்புறம் சேவ் ஆல் கொடுக்குறோம். சேவ் ஆல் கொடுத்ததுக்கப்புறம் ரன் பண்ணுறதுக்கு இந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்கிறது இல்லையா க்ரீன் கலரில், அதை வந்து கிளிக் பண்ணோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாருங்க ரன் ஆகுது இல்லையா. ஏதாவது எரர் இருந்ததுன்னா எரர்னு சொல்லும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ டேட் அண்ட் டைம் கிளிக் பண்ணால் இன்னைக்கு இப்போ சிஸ்டமுடைய டேட் அண்ட் டைம் 22/11/2021 11:44 PM அப்படின்னு காமிக்கும். நம்ம முடித்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னா எண்ட் நவ் கொடுத்தாலும் க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். Thank you.